Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல பெட்னோவேட் ஸ்கின் கிரீம் சோ இந்த கிரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த கிரீம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிரீம் ஃபார்மேட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயில்மென்ட் சோ ரெண்டு ஃபார்மேட்மே நமக்கு வந்து அவேலபிளா இருக்கு. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ற கிரீம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்னஸ் இருக்கு, இல்ல பாடியில பாத்தீங்கன்னா அரிப்பு இருக்கு, ஸ்வெல்லிங் இருக்கு, இன்செட் பைட், அதுக்கப்புறம் ஒரு சில பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ற ஒரு கிரீம் தான் இது. இந்த கிரீம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெடிக்கல் ஷாப்லயே வந்து அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 20 gram 40 rupees அந்த மாதிரி ஒரு பிரைஸ்ல நமக்கு வந்து வருது. இந்த கிரீம் நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7 types நமக்கு வந்து வருது. இதுல டிஃப்ரெண்டா நமக்கு 7 இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா பெட்னோவேட் பிபின்னு ஒன்னு, அதுக்கப்புறம் C1 N வருது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எந்த இனிஷியலுமே இல்லாம நமக்கு நார்மலா பெட்னோவேட்னு ஒன்னு வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெட்னோவேட்லயே நமக்கு பாத்தீங்கன்னா GM சோ இந்த மாதிரி நமக்கு வந்து டைப்ஸ் வந்து நமக்கு வருது. ஸோ இந்த கிரீம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு கிரீம் இது. பிம்பிள்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு கிரீம் இது. இந்த கிரீம் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து பாடிக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு கிரீம் இது. வந்து ஃபேஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 days மேலே இந்த கிரீமை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கிரீம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு ஸ்டெராய்டு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெராய்டு கிரீம் இது. ஸோ இதை பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்னே, ஸ்கார் இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூஸே பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆக்னே எல்லாம் இன்னுமே நமக்கு பாத்தீங்கன்னா வேர்ஸ் ஆயிடும். ஸோ இந்த கிரீம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாம இந்த கிரீமை நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணவே கூடாது. இது வந்து ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் கிரீமே நம்ம கிடையாது. இது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து கண்டிப்பா நமக்கு பாத்தீங்கன்னா ஒயிட்டன் ஆகும். நம்ம ஃபேஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, இல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்னி இருக்கு, அது எல்லாமே கூட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டன் ஆயிடும். பட் நீங்க ஸ்டாப் பண்ண யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும்னா நைட் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்படிதான் யூஸ் பண்ணணும். இதை நீங்க யூஸ் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்பல்சரி வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 days அந்த மாதிரிலே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு அப்புறம் நமக்கு அது எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து லைட்டன் ஆயிடும். லைட்டன் ஆயிட்டு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் மட்டும் இல்லாம அந்த நம்ம பர்டிகுலரா நம்ம எங்க நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றோமோ அந்த இடமே கூட பாத்தீங்கன்னா மத்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப வந்து லைட்டன் ஆயிடும். பட் நம்ம ஸ்டாப் பண்ண உடனே நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். என்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து ஃபுல்லாவே வந்து நமக்கு வந்து இருக்க கலரை விட ரொம்பவே வந்து பிளாக் ஆயிடும். அது இல்லாம பிம்பிள்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். மெயினா பாத்தீங்கன்னா நம்ம எங்க அப்ளை பண்ணுமோ அங்க நமக்கு லைட்டா பாத்தீங்கன்னா இச்சிங் மாதிரி இருக்கும், அரிப்பு மாதிரி இருக்கும். ஓவரா பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆயிடும். இது என்ன பண்ணா நம்ம ஸ்கின் லேயர் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ரொம்பவே நம்ம ஸ்கின் லேயர் பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஆகிடும். ஒரு மாதிரி மறுத்து போனா நம்ம ஸ்கின் வந்து ஆயிடும். நம்ம ஸ்கின்ல பாத்தீங்கன்னா டச் பண்ணாலே வந்து அங்க நமக்கு வந்து ஒரு பிளாக் இது மாதிரி வந்து அந்த நமக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்வெல்லிங் இருக்கிறது, இச்சிங். ஸோ இப்படி வந்து நமக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த கிரீம் வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த கிரீமை வந்து யூஸ் பண்ண வந்து ஸ்டாப் பண்ணுங்க. இந்த கிரீம் பாத்தீங்கன்னா அன்லஸ் 5 days மேல நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 5 years 4 years அப்பெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹெவியான சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பாக்கலாம். இன்கேஸ் நீங்க இந்த கிரீம் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து ஸ்டாப் பண்றாதீங்க இந்த கிரீமை வந்து யூஸ் பண்றதுக்கு. இப்போ நீங்க வந்து டெய்லி யூஸ் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா 2 days யூஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல இருந்து 3 days அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டே வாங்க. நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல 4 days இந்த கிரீம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா லைட்டா இந்த கிரீமை வந்து மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்து இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்ப்ளீட்டா இப்போ வந்து 5 days 6 days நீங்க யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண பிறகு டெய்லி வந்து மார்னிங் வந்து உங்க ஃபேஸ்க்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நைட் அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. சன்ஸ்கிரீன் வந்து கம்பல்சரி வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி சன்ல வந்து ரொம்ப வந்து போகாதீங்க. அப்படி போனாலுமே சன்ஸ்கிரீன் வந்து நல்லாவே வந்து அப்ளை பண்ணிட்டு போங்க. ஏன்னா மெயினா உங்களுக்கு இந்த கிரீம் நீங்க யூஸ் பண்ணிட்டு சன்ல போனீங்கன்னா ரொம்ப ஃபேஸ் வந்து இச்சிங் ஆயிட்டு ரொம்ப பிளாக் ஆயிடும். இது இல்லாம இது சைட் எஃபெக்ட்ஸ் போறதுக்கு பாத்தீங்கன்னா வீக்லி பாத்தீங்கன்னா ஒரு 2 days வந்து நேச்சுரல் ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்க. நல்லா கூலிங்கான ஃபேஸ் பேக், கர்டு மில்க் வந்து மெயினா எடுத்துக்கோங்க. அது இல்லாம குக்கும்பர் சோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த கிரீம் நீங்க யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண உடனே எந்த ஒரு கெமிக்கலான இன்கிரீடியன்ஸுமே வந்து ஃபேஸ்ல வந்து யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு கெமிக்கல் வந்து கிரீம் உடனே வந்து எந்த ஒரு கிரீமே வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓவரா வந்து கெமிக்கல்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து ஃபேஸ்க்கு வந்து போடாதீங்க. கொஞ்ச நாள் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் போற வரைக்கும் மெயினா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேக்கிங்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப் பண்ணாம நம்ம இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கிரீம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதை வந்து ஹைஸ், நோஸ், இயர்ஸ் நார்மலா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சொல்யூஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியும் உங்களுக்கு வந்து கியூர் ஆகலை, உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஓவரான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.